தேவதாசி அமைப்பு முறை. தேவதாசி அமைப்பு முறையை வந்து மிக தெளிவாக அவருடைய ஆட்சி காலத்தில் தான் இங்கே அமல்படுத்தப்பட்டது. ராஜராஜ சோழன் காலத்தில் தேவரடியார்கள் அப்படிங்கிற முறை தான் இருந்துச்சு, தேவதாசிகள் அப்படிங்கிற முறை இல்லை. அவர் காலத்தில் இந்த தேவரடியார்கள் சமூகத்தில் உயரிய இடத்துல வைக்கப்பட்டிருக்காங்க. ஊரில் அவங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை இருந்திருக்கு. இவங்க இறைவனுக்கு தன்னையே அர்ப்பணித்து வாழ்ந்தவங்க, தமிழரின் சதிராட்டத்தையும் காப்பாற்றி வந்தவங்க இவங்க தான். அந்த காலத்தில் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்திருக்காங்க. இவங்களுக்கு கிடைச்ச செல்வத்தின் பெரும் பகுதியை மக்களுக்கு தானமாகவும் வழங்கியிருக்காங்க. அரசு விழாக்கள்லையும் இவங்க கௌரவிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல ஊர் மக்களும் இவங்களை தங்கள் இல்ல விழாக்களுக்கு விருந்தினரை அழைச்சி சிறப்பிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட தேவரடியார்கள் தேவதாசிகளாக மாற்றப்பட்டு இழி நிலைக்கு தள்ளப்பட்டது நாயக்கர் ஆட்சி காலத்துல தான். சின்ன பெண்களை பொட்டு கட்டி அவங்கள கோவிலுக்கு நேர்ந்து விடுற பழக்கம் இருந்ததும் நாயக்கர் ஆட்சி காலத்துல தான். ஆனா இது எதுவுமே அந்த திராவிடர்களோட கண்ணுக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த நாயக்கர்கள் எல்லாருமே அவங்களோட மூதாதையர்கள். அவங்கள பத்தி எப்படி தப்பா சொல்ல முடியும்?